ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இட்ஸ் சஹிலா சேனல். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட்ஸ் சஹிலா சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதை கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டாணியை கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணின்னா ஊற வைக்க தேவையில்லை. மூணு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு வெள்ளரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆறு பல் பூண்டு, நாலு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறு பல் பூண்டை இதில் சேர்த்திக்கலாம். நாலு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம். ஒரு ஆறு முந்திரியும் இது கூட சேர்த்திக்கலாம். முந்திரி எந்தளவுக்கு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக வரும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்திக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாயை அப்படியே இதில் சேர்த்திக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி அதில் ரெண்டு பட்டை ஒரு பிரியாணி இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயும் அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஊற வச்சுருக்க பட்டாணியும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது கொதி வரட்டும். இது நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பபிள்ஸ் வரட்டும். பன்னீரை குட்டி குட்டி கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கியூபாக கட் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து கிரேவியில் சேர்த்துறதுனால சேர்த்திக்கலாம்னா எனக்கு வந்து தோசை கடாயில் பட்டர் கொஞ்சமாக விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா வந்து கிரேவியில் சேர்த்துறேன். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். குழந்தைகளாக விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லா பட்டரில் ஃப்ரை ஆகிடுச்சு இந்த பன்னீர். இப்போ வந்து இதை எடுத்து கிரேவியில் சேர்த்திக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ரொம்பவே சூப்பரான டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கிளறி விடும்போது பன்னீர் வந்து உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.